ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு லைசோல் ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் கிளீனிங்காக வச்சுருப்போம் இல்லைங்களா, லைசோல் அதில் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க. கூடவே நம்ம இன்னொரு விஷயம் ஊற்றணும், அதாவது டெட்டால். டெட்டாலில் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பாட்டிலே எடுத்து அதோட மூடியில் குட்டி குட்டி ஓட்டைகள் போட்டு அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த பாட்டிலில் நம்ம இதை அடைச்சி வச்சுட்டு, இப்போது நம்ம வீட்டில் அதிகமாக பல்லி வர இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்டோ சைடு தான். அதாவது கதவு பகுதி, இந்த ஜன்னல் ஓரங்கள் எல்லாம் அதிகமாக வந்து உட்கார்ந்துட்டுருக்கும். நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த ஸ்ப்ரேயை இந்த பகுதியில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அந்த இடத்துல பல்லிகள் எதுவும் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே இந்த இடத்துல கொசு முட்டைகள் போட்டு வச்சா கூட அதுவும் நமக்கு ஈஸியாக அழிஞ்சு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே முக்கியமான பகுதி டைனிங் டேபிள் அல்லது டீபான்னு சொல்லுவோம். இந்த டீபாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் குட்டி குட்டி ஈக்கள் எல்லாம் மொச்சிக்கிட்டே இருக்கும். இதுலேயுமே நாம் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா இதில் நமக்கு எந்த விதமான வாடையும் வராது. அதே சமயத்தில் குட்டி குட்டி ஈக்கள் மொய்க்காமல் எப்போவுமே நம்மளுடைய டீபா சுத்தமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நாம் வாரத்தில் ஒரு தடவை செஞ்சாவே போதுங்க. டெய்லியும் தான் இதை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை செஞ்சாவே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு மெழுகுவர்த்தி எடுத்திருக்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு மெழுகுவர்த்தி வாங்கணும் அப்படின்னா ஒரு வாரம் கூட வராது. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல நீளமாக இருக்கும். ஆனால் இதை யூஸ் பண்ணோன்னா ஒரு மணி நேரம் கூட வராது நமக்கு. இதை இந்த மாதிரி நம்ம எரிய விடும்போது ஃபுல்லாக எரிஞ்சு கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபாயில் பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து இதில் இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு தடவை சுற்றினாவே போதும். ஜஸ்ட்டு ஒரு தடவை நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அமுங்க வச்சு விட்டுக்கணும். அப்போ தான் அது அப்படியே உட்காந்துக்கும். நம்ம போட்டு பேப்பரை கசக்கணும் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடும் நமக்கு. ஸோ ஜஸ்ட் சுற்றி மட்டும் விட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நாம் மெழுகுவர்த்தியை எரிய வச்சு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியாங்க இது. அதாவது இந்த மெழுகுவர்த்தியை நாம் இப்போ எரிய வைக்கும்போது இது வந்து கீழே வரவே வராது. மெழுகுவர்த்தியோட ஓரங்களில் தடுப்பு மாதிரி நம்ம பேப்பர் கொடுத்துருக்கதால அந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சால் கூட அப்படியே நிற்கும், நமக்கு கீழே எரிஞ்சு வராது. இதனால் மெழுகுவர்த்தி ரொம்ப நாளுக்கு காலி ஆகாமலே இருக்கும். நமக்கு அதிக நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த வேலையை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் நான்வெஜ் வாங்கணும் அப்படின்னா நாம் அதை ஃப்ரீசரில் வச்சுருப்போம், மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி இதில் மசாலா தடவி வச்சுட்டேன், இப்போ இதை எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு 12 மணி இருக்கும், அப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்தது. இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சுடுதண்ணி மேலேயே இந்த நான்வெஜ்ஜை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதுக்கு மேலே நாம் இந்த மாதிரி ஒரு தட்டையான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த தட்டையான பாத்திரத்தில் நல்ல சூடான தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. நாம் இதை 10 நிமிஷத்தில் கரையை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். மீனில் நாம் ஏற்கனவே மசாலா தடவி வச்சுருக்கோம். ஸோ நாம் இதை வந்து ஒரு சுடுதண்ணியில் எடுத்து போட்டு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் போட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாமே சுடுதண்ணிலையும் சேர்ந்து கரைஞ்சி போயிடும். நாம் எப்பயாவது ஃப்ரீசரில் வச்சுருக்கிற பொருள் எடுத்து வெளியே வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா நாம் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷம்தாங்க, அதுக்குள்ளேயே ரொம்ப அழகாக நமக்கு கரைஞ்சி போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கரைஞ்சி வந்திருக்குதுன்னு. ஃப்ரீசரில் வச்சுருக்கிற ஒரு நான்வெஜ் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா மினிமம் 2 மணி நேரம் ஆகும் நமக்கு. இந்த அளவுக்கு நமக்கு நல்ல பர்ஃபெக்டாக நமக்கு கரைஞ்சி வரணும் அப்படின்னா. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பீஸுமே தனித்தனியாக நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ நம்ம ஈஸியாக சமையல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல்ல ஒரு டீஸ்பூனுக்கு கோல்கேட் எடுத்துக்கிறேங்க. நம்ம பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ற கோல்கேட் ஒரு டீஸ்பூனுக்கு. இப்போ அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ற பேக்கிங் சோடா அரை டீஸ்பூனுக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, தேவைப்பட்டா ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அப்பதான் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கொல கொலன்னு ஆகும்.
இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற ஒயிட் ஷூ பாருங்கள், எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு. அதோட கீழ்ப்பாகம் கூட ரொம்ப அழுக்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம குழந்தைகளோட ஒயிட் ஷூலாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நாம குழந்தைங்களோட ஷூவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கழுவினோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து பிஞ்சு போயிடும். நமக்கு அதிக நாளுக்கு அது வந்து உழைக்காது, நமக்கு அதிக நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ட்ரையாக இதை க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள். இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த பேஸ்ட்டு இது மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணி விட்டுருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெட் கிளாத்தோ அல்லது சின்ன துணியோ எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி பாருங்கள், எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு க்ளீன் ஆகுது பாருங்கள். அந்த ஒயிட் ஷூ எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தது, இப்போ நம்ம துடைக்கிற பகுதியில் எப்படி வெள்ளை வெள்ளையன்னு சேஞ்ச் ஆகிட்ருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி அதை காய வச்சுடுக்கிறது ரொம்பவே பெரிய கஷ்டமான வேலை. ஆனால் டக்குன்னு 5 நிமிஷத்தில் இதை அப்ளை பண்ணி அப்படி தொடச்சி எடுத்தாவே போதும். ஒரு ஸ்பூன் பேஸ்ட் இருந்தாவே போதும். ரொம்ப ரொம்ப அழகாக நாம் இந்த மாதிரி அழுக்கு பிடிச்ச ஷூக்களை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். ரொம்ப அழகாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நான் வந்து க்ளீன் பண்ண ஷூக்கும் க்ளீன் பண்ணாத ஷூக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். குழந்தைங்களோட ஷூ நம்ம டெய்லி க்ளீன் பண்ண மாட்டோம், ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கலாம். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான். நான் இன்னைக்கு கொஞ்சம் அகல் விளக்கு எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம அகல் விளக்கு வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த அகல் விளக்கு தான். கார்த்திகை தீபத்துக்கு வாங்குற அகல் விளக்கு நமக்கு கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, நமக்கு கிச்சன்லேயுமே இது நல்லா யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான அதோட ஒரு யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வீட்டில் வர ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜார், இந்த மிக்ஸி ஜாரோட பிளேடு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மக்கர் ஆகிட்டே இருக்கும், நமக்கு சரியாக அரைக்காது. நம்ம தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா சில டைமில் நமக்கு அங்கங்கே பெருசு பெருசாகவே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அகல் விளக்க இந்த மாதிரி அதோட பிளேடு பகுதியில் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா பிளேடு பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப் ஆகும். நமக்கு மிக்ஸி ஜாரோட பிளேடு ஷார்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முட்டை ஓடு போட்டு கூட அரைப்பாங்க, அல்லது உப்பு போட்டு கூட அரைப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது கூட அந்த மிக்ஸி ஜாரோட பிளேடு நல்லா ஷார்ப் ஆகிடும். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லணும் இதை, இந்த வந்து நம்ம அந்த பிளேடு பகுதியில் வச்சு கரெக்டாக வச்சு தேய்க்கிறதால நல்ல ஷார்ப்பாக கிடச்சிடும். நம்ம எவ்வளோ கஷ்டமான அந்த தேங்காய் துண்டுகளை பெருசு பெருசாக போட்டாலுமே நல்ல டக்குன்னு நமக்கு நல்ல ஷார்ப்பாக நல்ல நைஸாக அரைச்சி கொடுக்கும். இதே மாதிரியே நம்ம காய் சீவிரம் இல்லைங்களா, இந்த காய் சீவிரதில் இந்த பகுதியில் வச்சு நம்ம தேய்ச்சி கொடுத்தா கூட இதுவுமே நமக்கு நல்ல ஷார்ப் ஆகிடுங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு 3-4 வருஷம் ஆகுது, இன்னுமே வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்குது, இன்னும் நல்ல காய் நல்லா சீவும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த இது வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும். நமக்கு எப்போ வேலை செய்யும்போதும் டக்குன்னு வேலை செஞ்சு முடிக்கிற மாதிரியும் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காய் கட் பண்ணுறது, இந்த மாதிரி காய் கட் பண்ண முடியாமல் ரொம்ப பழசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.